அக்டோபர் 5. புனித மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா. போலந்து நாட்டிலுள்ள க்ளோக்கோவிக் பகுதியில் வாழ்ந்த ஸ்தனிஸ்லாஸ் மற்றும் மரியன்னா கோவாஸ்கா பெற்றோருக்கு கிபி 1905 ஆகஸ்ட் 5 பிறந்தார் மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா. ஹெலனா என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் தன் 7வது வயதில் இறையழைத்தலை உணர்ந்து ஆண்டவர் இயேசுவின் மீது மிகுந்த பக்தியோடு இருந்தார். தன் 19வது வயதில் ஆண்டவரின் காட்சியினை கண்ட ஹெலேனா அவரின் கட்டளையின்படி வார்சாவிலுள்ள இரக்கத்தின் அன்னை சபையில் சேர்ந்தார். கிபி 1926 ஏப்ரல் 30 திருவுடையினை பெற்றுக்கொண்ட ஹெலேனா தன் பெயரை நற்கருணை ஆண்டவரின் மரிய பௌஸ்தீனா என்று மாற்றியமைத்துக் கொண்டார். கிபி 1928 தன் முதல் வார்த்தைப்பாட்டினை அளித்த பௌஸ்தீனா கிபி 1931 பிப்ரவரி 22 இறை இறக்க ஆண்டவரை காட்சியாக கண்டார். கிபி 1933 மே 1 தன் நித்திய வார்த்தைப்பாட்டினை அளித்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா ஆண்டவர் இயேசுவினை பல முறைகள் காட்சியாக கண்டு அவரோடு உரையாடினார். தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சியினை படமாக வரைவதற்கு விரும்பிய அருட்சகோதரி பௌஸ்தீனா ஓவியர் யூஜின் கசிம் ரோஸ்கியிடம் தனக்கு ஆண்டவர் அளித்த காட்சியினை தத்ரூபமாக விவரிக்க இறையிறக்க ஆண்டவரின் திருப்படம் 1934 வரைந்து முடிக்கப்பட்டது. ஆண்டவர் தனக்களித்த காட்சிகள், இருவருக்குமான உரையாடல்கள் போன்றவற்றினை பதிவு செய்து எனது பணி ஆண்டவரின் இரக்கத்தினை எடுத்துரைப்பதே என்று கூறி இறைப்பணி செய்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா 1938 அக்டோபர் 5 விண்ணகமடைந்தார். இறையிறக்க ஆண்டவரை காட்சியாக கண்டு ஆண்டவரின் இரக்கத்தினை எடுத்துரைத்த அருட்சகோதரி மரிய பௌஸ்தீனா கோவாஸ்காவினை திருத்தந்தை 2 ஜான்பால் கடந்த 2000 ஏப்ரல் 30 புனிதராக உயர்த்தி உலக இளையோர் தின பாதுகாவலராக அறிவித்தார். புனித மரிய பௌஸ்தீனா கோவாஸ்கா திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இளையோர் சமூக பொறுப்புணர்வோடு செயல்படவும் இறை விசுவாசத்தில் சிறந்து விளங்கவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.